ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் வந்து 7 மந்த்ஸ் இருக்கிற எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, பாப்பா. பாப்பாவுக்கு வந்து இப்போ என் கையை பிடிச்சி ரொம்ப நாளாகவே நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கா. அவளுக்காக நான் அமேசான்ல வந்து ஒரு பேபி வாக்கர் வாங்கியிருக்கேன், அதாவது ஸ்டார் அண்ட் டைசி கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கேன். அந்த பேபி வாக்கர் இது தாங்க. இந்த வாக்கரோட ரிவ்யூ நம்ம ஏன் இப்போ போட போகிறோம்னா, உங்கள் வீட்லேயும் குழந்தை இருக்கும், உங்கள் குழந்தைங்க இந்த வாக்கர் கரெக்டாக சூட்டபிலிட்டாக இருக்குமா, இன்னொன்று இந்த ப்ரைஸ்க்கு இதை மாரி நீங்களும் பார்க்கலாம், இன்னும் நிறைய இது இருக்குது. அதேமாதிரி நிறைய வாக்கர் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம், அதை அமேசானில் வாங்கி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இந்த வாக்கர் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு அன்பாக்சிங் பண்ணுவோம். நம்ம பாப்பா வந்து இங்கே தாங்க இருக்கா. பாப்பா வந்து கத்திட்டே இருக்கா, என்னடா இது அண்ணன் ஏதோ பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து இன்னமும் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அண்ணனை பார்த்து பார்த்து கத்திட்டு இருக்கா. இப்போ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இது பாப்பாவுக்கு தான் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னும் பாப்பாவுக்கே ஃபஸ்ட்டு தெரியாது, என்னமோ அண்ணன் ஏதோ பண்ணுறானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு பாப்பா. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது வந்து நீங்க நார்மலா இந்த மூணு வீல் சக்கரம் இருக்கும்ல, இந்த தள்ளி விடுற மாதிரி இருக்கணும், புஷிங் சைக்கிள் மாதிரி இருக்கும். அதை வாங்குறதுக்கு நம்ம இதை வாங்கிக்கலாம். இது வந்து ஆல் இன் ஒன் யூஸ், எல்லாமே யூசேஜ் ஆகும். இது வந்து ஸ்டார் அண்ட் டைசி பிராண்டு, ரொம்ப பிராண்டடா தான் பார்த்து வாங்கியிருக்கோம் பாப்பாவுக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை தூக்கும் போது நல்லா வீட்டா இருக்குங்க, பார்க்கும் போதே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஐயோ கை வலி, தெரியாம நான் பிளாஸ்டிக்கானு சொல்லி செக் பண்ணா சொல்லி தட்டினா நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்கா இருக்கு, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இது நீங்க வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த ஃபிட்டிங் பண்ணணும். அது வந்து நாமளே ஃபிட்டிங் பண்ணலாம். ஃபிட்டிங் பண்றதெல்லாம் பார்த்துட்டு வேற எதுவும் வாங்க முடியும்லாம் நினைக்காதீங்க. ஃபிட்டிங் பண்றதாவே வாங்குங்க, அதான் உங்களுக்கு எப்பவுமே ஆப்ஷனலா இருக்கும். ஏதாவது ஒன்று போனா கூட நம்ம வந்து அமேசான்ல வந்து ஆன்லைன்ல வேற ஏதாவது அதோட ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்டா வாங்கி நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதனால ஃபிட்டிங் பண்றதா பார்த்து வாங்குங்க, ஏன்னா அதான் எப்பவுமே பெஸ்ட். பா எவ்வளோ பெருசாக இருக்கு, சாஃப்டான குஷன் கொடுத்துருக்காங்க. பாப்பா உட்காரத்துக்கான ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை நாம் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணுற ஆப்ஷன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்டிங் தான். இதை இது ஃபிட்டிங் பண்ணணும். அடுத்தது இந்த டாய் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு. நான் இந்த ப்ராடக்டை முக்கியமாக வாங்கினதுக்கான காரணம் எதுன்னு தெரியுங்களா? இந்த அழகான கியூட்டான ஒரு டெடிபர், அதாவது ரேபிட், இந்த முயலுக்காக தான் பார்த்து அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நம்ம ஃபிட்டிங் பண்ணி பார்ப்போம். வாங்க எல்லாத்தையும் ஃபிட்டிங் பண்ணலாம். இப்போ நீங்கள் குழந்தைங்களை வந்து நட வண்டி வாங்கி தருவீங்க, அதாவது இந்த 2 சக்கர வண்டி 3 சக்கர வண்டிலாம் இருக்கும்ல, அதை வாங்கி தருவீங்க. அதை வாங்கிறதுக்கு நம்ம இந்த இதை வாங்கிட்டு போகலாம். இது வந்து நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தள்ளுறதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் குழந்தைங்க தள்ளுறாங்க ரொம்ப. ஐயோ ஐயோ, என்ன பாப்பா கத்துற, உனக்கு வேணுமா? ஒரு சரி ஒரு 10 நிமிஷம் அண்ணன் ரெடி பண்ணி உனக்கு தரேன், சரியா? ஆ இரு, இதை வந்து குழந்தைங்க வந்து நடக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஃபிட்டிங் பண்ணுறோம்னா இதை வச்சு அப்படி தள்ளிட்டு போவாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீல்ஸ் பாருங்கள், மொத்தம் 6 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 வீலுமே நம்ம மேனுவல் ஃபிட்டிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்டிங் தான் இருக்குது. பின்னாடி இதில் தான் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒயர், அதாவது எல்இடி லைட் வருது சுற்றி, அதாவது இந்த இடத்துல வந்து எல்இடி லைட் வருங்க. இந்த பாக்ஸ் இருக்குல்ல க்ரீன் கலர் லைட், இது வந்து சுற்றி வந்து எல்இடி லைட் வரும். அதுக்காக தான் இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிப்பிங்ஸ் மாரி. இதெல்லாம் நம்ம கனெக்ஷன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து இப்போ ஃபிட்டிங் பண்ணலாம். எப்பவும் க்ரைஃப் யூஸ் பண்ணும்போது எப்பவும் உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு க்ரைஃப்லாம் கொஞ்சம் டேஞ்சரானது, எப்பவுமே சேஃப்டி முக்கியம், சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். எப்படி ஃபிட் பண்ணுறது டவுட்டாகவே இருக்கு. அழுத்தி பார்க்கலாமா? சரி ஆமாங்க, அழுத்தி பார்க்குற மாதிரி இருக்கு. அவ்வளோதாங்க, ஃபிட்டிங் ஃபிட்டட் முடிஞ்சிச்சு, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கு. நான் என்னடா ஏதோ ரொம்ப டைட்டாக இருக்குன்னு நினச்சா, ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. அழகாக நம்ம இப்படி வச்சு ஒரே ஒரு புஷ் பண்ணால் மட்டும் போதும், நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு புஷ், அவ்வளோதாங்க. ஒரு சில இது புஷ் ஆகுது, ஒரு சில ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பண்ண மாட்டேங்குது. எல்லாமே லாக் தாங்க, ரொம்பவே ஈஸி ஃபிட்டிங் தான். இன்னும் அந்த வீல்ஸ் மாட்டோம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அடுத்து வந்து இது வந்து நம்ம மேலே அந்த ஆடியோ கண்ட்ரோல்லாம் இருக்கும்ல, பட்டன் அப்படினா ப்ளே பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. இங்கேயும் ஓப்பன் பண்ணிப்போம். ஆஹா பாப்பா, இங்கே பாரு பொம்மை. நாங்கள் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஓ, யூசர் மேனுவல் எங்கே, யூசர் மேனுவல் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டோம். ஏ பிக் தேங்க்யூ, அதாவது வாங்கினதுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வீலை மாட்டக்கூடாதுன்றாங்க, நான் வந்து வீலை வேற மாட்டிட்டேன், ஒன்றும் பண்ண முடியுது. சரி விடுங்க, நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இந்த வாக்கர் வந்து அப் பண்ண சொல்கிறாங்க, அதாவது தூக்கி வைக்க சொல்கிறாங்க, நிறுத்த சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக. நிறுத்திட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணுமா, நம்ம அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பார்த்துட்டோம். ஓப்பன் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா.
லாக் ஃபர்ஸ்ட் லாக் வந்து லாக் ஆயிடுச்சு, ரெண்டாவது லாக், அடுத்தது தேர்ட் லாக் லாக் ஆயிடுச்சுங்களா. இதுதான் நம்மளோட வால்க்கரோட ஒரு லாக். இந்த லாக்ல நீங்க வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், இதை நீங்க தூக்கிட்டு மேலே எவ்வளோ எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் ஏற்றிக்கலாம். இப்போ நான் ஃபுல் ஹைட் வச்சுருக்கேன், உங்களுக்கு ஹைட் இன்னும் கீழே வேணும்னா அடுத்தடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக இருக்குது இந்த இடத்துல, அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது வால்க்கர். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனுவலில் வந்து சீட் கவர் போட சொல்கிறாங்க. இங்கே இருக்குண்ணா சீட் கவரு, இந்த இங்கே இருக்குது சீட் கவர். இந்த சீட் கவரும் நம்ம ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதாவது நம்ம கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாக் வந்து நம்ம உள்ளே தள்ளி இப்படி லாக் பண்ணுற மாதிரி இருக்காது, இந்த சைடு நல்லா புஷ் பண்ணி விட்டோன்னா இது வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இதுதான் மெயின் ஸ்ட்ராங்கு, அடுத்த லாக் வந்து இங்கே இருக்குங்க. இந்த லாக் போடுறது மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அந்த லாக் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, குழந்தைங்க உட்காருது இல்லை, அதனால் இதை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு கொடுத்துருக்காங்க, நான் லாக் பண்ணிட்டேன் அவ்வளோதான். இந்த இடத்துல இங்கே அடியில் வந்து உங்களுக்கு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, அதாவது சீட்டை வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த லாக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம சீட் வந்து லாக் பண்ணுறது, உங்களை உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரியான ஹைட் வச்சுட்டு நீங்கள் இதுலேயும் லாக் பண்ணலாம் உங்கள் சீட்டை. இதை வந்து நீங்கள் உட்கார வச்சு இந்தமாரி வச்சு பார்த்தா தெரியும். ஓகே, இந்த ஹைட்டு இதோட டாப் எண்டில் நான் வந்து ஃபிக்ஸிங் பண்ணுறேன், ஏன்னா அது வந்து பாப்பாவுக்கு எங்கள் பாப்பா கரெக்டாக இருக்கும், அதனால் அந்த இதில் வந்து நான் ஃபிக்ஸிங் பண்ணுறேன். வாங்க ஃபிக்ஸிங் பண்ணுவோம். கொடுத்துருப்பாங்களே, எங்கே இருக்குது? ஆ, இங்கே இருக்குது. இந்த ஹோல்ஸில் இதை ஃபஸ்ட் இது பண்ணிவிட்டு வச்சிருக்கோம். அந்த லைட் எல்லாம் எடுத்து கொஞ்சம் சில நேரத்துல ஒயர் எல்லாம் எடுத்துக்கும், அதை டைட் பண்றதுக்காக வச்சிருந்தது. இதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த இது குழந்தைங்களாம் கை வச்சு இப்படி நிற்கணும்ல, அப்போ வந்து இந்த இது மாட்டாமல் இருக்காது. மேல ஒரு ரவுண்டிங் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம பாப்பா எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாலும் இது வந்து வராது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு இன்னொரு நான் சொன்னேன்ல, ஒரு க்யூட்டான டெடிபர், ஒரு பிரின்சஸோட கீன் போட்டு ரப்பர் மாரி வச்சு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது டெடிபர். இந்த டெடிபரை நம்ம மாட்டுவோம். இப்போ எனக்கு பிடிச்சது இந்த வாங்கினதுக்கு காரணமே இந்த டெடிபர் தான், ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம ஒரு ரேட், அதாவது எப்படின்னா இதுவும் ரேட் தான், இது ஃபுல்லாகவே ரேட்டு மாரி வரும், அதாவது பே அது என்ன சொல்லுவாங்க முயல் சொல்லுவாங்கல்ல ரேபிட், ரேபிட் மாரி வர்றது. இதையும் நம்ம மாட்டிப்போம். இங்கே இருக்குது மாட்டர் லாக்கு, அதுதாங்க இது ஒரு லாக்கு. இது வந்து நம்ம சுற்ற விட்டால் சுற்றிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பாண்டா, எல்லாருக்குமே பாண்டா கரடினா ரொம்ப பிடிக்கும், பாண்டா ரொம்பவே பிடிக்கும். இது வந்து குட்டி பாண்டா, வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பாண்டா வரது தான் மாட்டிக்கலாம். அப்பா இது எடுக்குன்னு சொன்னாங்க, எடுத்தா ஏமல வந்து என்னப்பாப்பா கோமா, ஒரு பத்து நிமிஷம் ஆயிரு அண்ணா ரெடி பண்ணி நோக்கிறாங்க, அழுவ கூடாது. இந்த இதை நான் எடுத்தேன், ஏமலதான் வந்து அடிக்குது, இன்னும் நம்ம சீட்டுக்காக இருக்கும். பாப்பா நீங்க வீடியோ பார்க்க வரலையோ, கத்திட்டே தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா செம்ம கோபத்துல இருக்கு நம்ம பாப்பா. இங்கே பாருங்க, இது வந்து ஒயர், இது எதுக்குன்னு நான் சொன்னேன் முன்னாடி சொன்னேன், இந்த இடத்துல எல்இடி லைட் வரும்னு. இந்த ஒயர் வந்து இப்போ இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அடியில் வந்து ஒயர் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த அடியில் இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக ஒயர் வந்து உள்ளே விட்டுக்கலாம். ஆ சரி பாப்பா, இட்டாச்சு பாப்பா. அது இந்த இடத்துல பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸிங் பண்ணணும். இந்தமாரி ஸ்ட்ராங்காக ஒரு டைட்டிங் மாரி பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஏற்ற மாரி செம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிவிடுங்க. இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணணும், அப்போ தான் எல்இடி லைட் வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ரெண்டு ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு, ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கு தான். இப்போ இந்த யூசர் மேனுவலில் இருக்கிற மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரொம்பவே நல்லா இருக்குது லுக்கிங் பார்க்குறதுக்கு, ரொம்ப ப்ரெசன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நம்ம பாப்பாவை வந்து நிற்க வச்சு தள்ளுறதுக்கு ஒரு கப் இது கொடுத்துருக்காங்க பிடிக்கிறதுக்கு. இன்னொன்று இந்த இடத்துல நம்ம சிட்டிங் பண்ணுறதுக்கு குஷன் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பாருங்க, இதெல்லாம் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், பாப்பா வந்து இதை பிடிச்சி இப்படி இப்படின்னு விளையாடுவோம். இன்னொன்று இந்த இடத்துல பட்டன் இருக்குது, இந்த பட்டன் நமக்குலாம் மியூசிக் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ நான் எதுவுமே ஆன் பண்ணல, பாப்பா ஒர்க்கற வச்சுட்டு பாப்பாவே ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணட்டும், அப்புறம் தெரியும் பாப்பாவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதே இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பையன் தம்பி யாராவது இருக்காங்கன்னா இந்தமாரி இந்த பட்டனை அமைக்கிட்டு நீங்கள் மேலே தூக்கிக்கலாம். ஒரு ஒரு லாக் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம தூக்கிக்க வேண்டியதான். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு, ஒரு சைடு தூக்கினா மட்டும் பார்த்தாது, மூணு சைடுமே தூக்கணும்.
இன்னொன்று நீங்கள் எவ்வளோ என்னதான் பண்ணாலுமே சரி இது உடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போறீங்கன்னா இதை மூணில் கொண்டு வந்துட்டு லாக் பண்ணிட்டு இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை இப்படி கீழே அழுத்துங்க. கீழே அழுத்துனா இந்தமாரி போயிடும், அதாவது நம்ம இப்படி பண்ணால் லாக் ஆகும். இந்த பட்டனை கீழே அழுத்துனீங்கன்னா அன்லாக்கு, மூணு சைடுமே அன்லாக் பண்ணிக்கோங்க. மூணு சைடுமே அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி மேலே வச்சு அழகாக ஒரு புஷ் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். எங்கள் இப்போ குழந்தைங்கள வந்து இப்படியும் பிடிச்சி தள்ளலாம், ஒரு சில குழந்தைங்க வந்து என்ன பண்ணால் இதை அப்படி இப்படியும் சுற்றி சுற்றி விளையாடுங்க, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இப்போ வந்து இந்தமாரி இருக்குன்னா நம்ம எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சிங்களா, இப்படி தூக்கி அழகாக அப்படி ஒரு போர் போட்டுட்டு வண்டியில் எடுத்து வச்சிங்கன்னா அழகாக நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஸ்பேஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். இன்னொன்று இந்த குஷன் எல்லாருமே வந்து என்ன பார்ப்பாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து குஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. உட்கார சீட் மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. சீட்டில் ரொம்பவே குஷனிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இப்போ பாப்பா வந்து நம்ம உட்கார வைப்போம். பாப்பா என்ன பண்ணுறா, பயப்படுறாளா இல்லை முக்கியமாக இதை தட்டி பார்க்குறாளா? இந்த ரேபிட், எனக்கு தெரிஞ்சவரையும் பாப்பாவுக்கு இந்த ரேபிட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, பாப்பா வாழ்க்கை நல்லா இருக்கா? ஆ என்ன, ஆ என்ன, ஆ ஓகே நல்லா இருக்கான். பாப்பாவுக்கு வந்து இந்த வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கு. பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறா. வாழ்க்கையில் வந்து நல்லா ஆப்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த வாழ்க்கையில் வந்து நல்லா சீட்டிங் பொசிஷன் வந்து நல்லா இருக்கு. பாப்பாவுக்கு நல்லா உட்கார முடியுது, நல்லா அந்த சாஃப்டான குஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. வாழ்க்கை வந்து உண்மையாலுமே சொல்லப்போனால் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இந்தமாரி வாழ்க்கை வாங்கி நடக்க வைக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கான வாழ்க்கை. இங்கே வேறு பாப்பா மாமுக்கு இந்த படம் நமக்கு என்னாச்சு, லைட் எரிய மாட்டேங்குதா? லைட் எரியன்னு பார்த்தியா? ஏன்னு சொல்லிட்டா அண்ணன் இன்னும் பேட்டரி போடலை. சரிவா இப்போ பேட்டரி போட்டுக்கலாமா? பாப்பா நீ தான் இப்போ பேட்டரி போட போறியா? வா கழட்டிப்போம். நான் பாப்பாவுக்கு வந்து பேட்டரி போடாமல் கொடுத்துட்டேன். நானா என்னடா திடீர்னு எரியலேன்னு சொல்லி பார்த்தா பேட்டரி போடவே மறந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேட்டரி போடணுன்னு அதுக்காக பாப்பாவுக்கு சுட சுட போயிட்டு சூட ரெண்டு பேட்டரி கடையில் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. டியூராசெல் பேட்டரி அல்ட்ரா பவர் வாங்கியிருக்கோம், ஏன்னா ரொம்ப நாள் நிற்கணும்ல, அதனால டியூராசெல் அல்ட்ரா வாங்கியாச்சு. ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு லாக்கு. பாப்பா வந்து இந்த ஒயரை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கா, அதனால தான் இந்த ஒயர்லாம் சேஃப்டியாக வைக்கணும்னு வாங்க. அதான் ஒயர்லாம் உள் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடியில் வந்து ஒயரை இங்கே பாருங்க, அடியில் இருக்க ஒயரு உள் சைடு இங்கே இருக்குது. ஒயரை நம்ம இங்கே இழுத்துட்டு இதை இப்போ கன்ஃபர்ம் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு வாழ்க்கை ரெடி. பாப்பாவுக்கு வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கு. முக்கியமாக இந்த ரேபிட் மாரியே பின்னாடி ஒரு ரேபிட் உட்காந்துட்டு இருக்கு, பக்கத்தில் ஒரு டெடி பேர். இப்போ நம்ம அதை அமுக்கலாமா? வா வா இதை அமுக்கு, இங்கே பாரு இதை அமுக்கு, இதை அமுக்கு. இதில் வந்து மொத்தம் நாலு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்களே. இது ஒரு சாங்கு, இது இன்னொரு சாங்கு, இது இன்னொரு சாங்கு, இது இன்னொரு சாங்கு. மொத்தம் நாலு சாங் கொடுத்துருக்காங்க மொத்தம். இதில் இன்னொன்று வந்து இப்போ இந்த பட்டன் அமைக்கிட்டீங்க தெரியாமல், இந்த லாக்கு இந்த ரெண்டு சைடு லாக் இருக்குல்ல, இது தெரியாமல் இப்படி அமைக்கி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா குழந்தைக்கு மேலே வந்து ஒரு அடிபடாது சுத்தமாக. இந்த அடிபடுன்னு சொல்லுவாங்களே ஒரு சில பேர், இந்த இது அமிங்கிடும் சர்ன்னு போயிட்டு அடிபடுன்னு வாங்கல்ல, அந்தமாரி அடி வந்து நம்ம குழந்தைக்கு வந்து படாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த ரேபிட் டிசைன் பொம்மைலாம் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுக்கு கொஞ்சபட்சம் ஒரு ரேட்டிங் ஒன்று கொடுப்பாங்க, இந்த அமேசான் இதெல்லாம் 5 ஸ்டார் 4 ஸ்டார் கொடுப்பாங்கள்ல, அந்தமாரி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டார் வந்து கொடுக்குறேன். இந்த மியூசிக் வந்து 4 மியூசிக் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 மியூசிக் கொடுத்துருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கேட்ட மாரியே இருக்காது, கொஞ்சம் நிறைய கேட்குற மாதிரி இருக்கும். இன்னொரு 10 கொடுத்துருக்கலாம், அது ஒரு குறை இருக்குது. இன்னொன்று இப்போ பெரியவங்கள்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்கல்ல, கொஞ்சம் குனிய முடியாதவங்க வயசானவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் பிடிச்சி தள்ளுறதுக்கு ஒரு ரேக் மாரி இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம வாங்கி வந்து தனியாக வாங்கி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அது எவ்வளோன்னு தெரியல, தனியாக வாங்கினா எவ்வளோ வரும்னு தெரியல, ஆனால் இதெல்லாம் கூடவே வரும். அந்தமாரி செட் வாங்கினா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும், அது ஒரு குறை இருக்குது. இன்னொன்று நீங்கள் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் கீழே நிறைய பேருக்கு வந்து குழந்தைய வந்து நாம் தள்ளுற மாரி இருக்கணும், இப்போ நிறையா வந்து சாப்பாடுலாம் ஊட்டுவாங்க, அவங்களாம் வந்து நாம் தள்ளுற மாரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கும் இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது, அதாவது கீழே வந்து மாட்டுற மாரி மூணு சைடு வந்து லாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இது நம்ம தனியாக தான் வாங்கணும், அதுவும் இந்த ஸ்டார் அண்ட் டைசி அவங்க பிராண்டில் மட்டும்தான் இருக்கும் இதுக்கானது.
அது நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். மற்றபடி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அண்டர் டாய் கண்ட்ரோலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கான்னு தோணுது. மற்றபடி எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த டெடி பேரும் ரொம்ப சூப்பர், ஆனால் என்ன ரொம்ப சுத்த மாட்டேங்குது. ஆனால் இந்த பொம்மை வந்து நல்லாவே சுத்தது. குழந்தைங்க வந்து இதை பிடிச்சி பிடிச்சி நல்லா விளாடலாம் ஸ்ட்ராங்காக. அதுவுமாரி நம்ம எவ்வளோ தான் புஷ் பண்ணி எவ்வளோ ஹார்டாக பிடிச்சி இழுத்தாலும் வர மாட்டேங்குது எதுவுமே. நல்லா ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்குது எல்லாமே. அதை இதுன்னு நம்ம குறைஞ்சபட்சம் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் 4 ஸ்டார் கொடுக்கலாம். அந்த 1 ஸ்டார் எதுனா நம்ம மைனஸ் ஆகுதுன்னா பின்னாடி எதுக்கும் கீழே வந்து மேட்டுக்கும் தான் மைனஸ் ஆகுது. மற்றபடி இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டார் அண்ட் டேசி பிராண்டு. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்களும் வாங்கணுன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் குழந்தை வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பை பண்ணுங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. அதேமாரி இன்னும் குழந்தைங்களுக்கான இந்தமாரி வாழ்க்கை வந்து இன்னும் எக்கச்சக்கமான வாழ்க்கைலாம் இருக்குது. அதை நம்ம வாங்கி அதையும் நம்ம ரிவ்யூ போடுவோம் எப்படி இருக்குன்னு. நம்ம வீட்டில் இன்னும் ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 குழந்தைங்களுக்கும் வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் செஞ்சுருக்கலாம். பாய்.